இந்தியா ஏற்கனவே பலமுறை இங்கே சொல்லி இருக்கிறார்கள், உலகத்திலேயே ஒரு வினோதமான ஒரு மானுட அதிசயம் என்று சொன்னால் இந்திய திருநாடுதான். இத்தனை மொழி பேசுகிற மக்கள், இத்தனை பண்பாடு கலாச்சார தேசிய இன மக்கள் எல்லாம் இணைந்து வாழ்கிற ஒரு அற்புதமான தேசமாக இந்த தேசம் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு காட்சியை உலகத்திலே நீங்கள் எங்கேயும் பார்த்திருக்க முடியுமா என்பதுதான் கேள்வி. அப்படி உருவாக்கப்பட்டிருக்கிற பல மொழிகள், பல இனங்கள், பல மதங்கள், பல பண்பாடு கலாச்சாரங்கள் சேர்ந்து வாழ்கிற இந்த நாட்டை இன்றைக்கு சிதைக்க நினைக்கிறார்கள். குரங்கின் கையிலே மாட்டிய பூமாலையை போல இந்தியா என்கிற இந்த பூமாலை இன்றைக்கு சிதைக்கப்படுகிற அப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்களை அரசியல் சாசனத்தை உருவாக்கிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் மாநிலங்களின் ஒன்றியமே இந்தியா என்று மிக அழகாக சொன்னார். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இந்தியா ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேசம், ஒரே கலாச்சாரம், ஒரே ரேஷன் கார்டு என்பதை சொல்லுகிறார்கள். எனவே இந்திய அரசியல் சாசனத்தையே சமக்குழிக்கு அனுப்பக்கூடிய முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நிலைமை என்னவென்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாநில அரசுகள் எந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடியாது. மின்சார கட்டணத்தை உயர்த்தி என்று சொல்லி மத்திய அரசாங்கம் உத்தரவு போடுகிறது, மாநில அரசாங்கம் உயர்த்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. ரேஷன் கடையிலே இலவசமாக அரிசி கொடுக்காதே என்று சொன்னால் அவர்கள் கொடுக்க முடியாது என்கிற நிலைமை ஏற்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அதனுடைய முழு சுமையும் மாநிலம்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொத்து வரியை ஏற்ற வேண்டும் என்று ஒரு முனிசிபல் கார்பரேஷன் ஏற்றக்கூடாது என்று நினைத்தாலும் கூட அது முடியாது. மோடி அரசாங்கம் உத்தரவிடுகிறது, சொத்து வரியை உயர்த்துங்கள், குடிநீர் வரியை உயர்த்துங்கள், இல்லையானால் உங்களுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய உதவி கிடைக்காது என்று சொல்லுகிறார்கள். எனவே அரசியல் சாசனம் உருவாக்கி தந்திருக்கிற அந்த மாநிலங்கள் உரிமைகளை எல்லாவற்றையும் பறித்து மக்களுடைய நலனை இன்றைக்கு காவு கொடுத்து கொண்டிருக்கிற, மக்களை அகதிகளாக அனாதிகளாக ஆக்குகிற ஒரு ஆட்சியாகத்தான் இன்றைக்கு மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் போராடி உருவாக்கிய அந்த 100 நாள் வேலை திட்டத்தை படிப்படியாக ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி மக்களுக்கு கிடைத்திருக்கிற எல்லா சலுகைகளையும் ஒழித்துவிட்டு சுகாதாரத்துக்கான நிதியை வெட்டி சுருக்குகிறார்கள், கிராமப்புற வளர்ச்சிக்கான நிதியை வெட்டி சுருக்குகிறார்கள், கல்விக்கான நிதியை வெட்டி சுருக்குகிறார்கள், எல்லாவற்றையும் வெட்டி சுருக்கிவிட்டு இவர்கள் யாருக்கு சேவகம் செய்கிறார்கள் சொன்னால், அம்பானி அதானி என்கிற பல கார்பரேட் முதலாளிகளுக்குத்தான் இவர்கள் சேவகம் செய்கிறார்கள். மணிப்பூரை பற்றி இங்கே சொன்னார்கள். சொல்லப்படாத ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இன்றைக்கு மணிப்பூர் கலவரம் பற்றி எறிகிறதே என்ன காரணம், எதனாலே இப்படிப்பட்ட சம்பவம்? உலகத்திலே இருக்கிற நாகரிகம் படைத்திருக்கிற மனித குலமே இன்றைக்கு வெட்கி தலைகுனியக்கூடிய அளவுக்கு அங்கே மனித மிருகங்கள் வேட்டையாடுகிறார்களே, மனித விழுவங்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள், என்ன காரணம்? அந்த மணிப்பூர் மாநிலத்திலே இருக்கிற மலைகளில் பல லட்சம் கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள வைரம் போன்ற கனிம வளங்களை எல்லாம் அம்பாரிக்கும் அதானிக்கும் பன்னாட்டு முதலாளிகளுக்கு காவு கொடுப்பதற்காக, அதை தாரை வார்ப்பதற்காக அந்த மக்களை அடித்து வெளியேற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்படி மாநிலத்திலே இருக்கிற அந்த மலையிலே இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த மலைகளை தாரை பார்ப்பது எப்படி செய்கிறார்களோ அப்படித்தான் இன்றைக்கு மாநில உரிமைகளை எல்லாம் பறித்து மக்களுடைய நலங்களை எல்லாம் வெட்டி சுருக்கி இன்றைக்கு மக்களுடைய வருவாழ்வை இசையாடி இந்தியாவிலே இருக்கிற கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்க்கிற ஒரு ஆட்சி தான் இன்றைக்கு மத்தியிலே இருக்கிற ஆட்சி. எனவேதான் இந்த தீர்மானத்தில் நாம் இந்திய நாடு, பல மொழிகளை சேர்ந்த நாடு என்று சொன்னாலும், 1952 நாடு விடுதலை அடைந்த பிறகு மொழி அடிப்படையிலே மாநிலங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்று மிக தீவிரமான போராட்டங்களை இந்த நாட்டிலே முன்னெடுத்து கடைசியிலே 1956 மொழி வழி அடிப்படையிலே மாநிலங்களை உருவாக்கியதிலே மகத்தான சாதனை பெற்றவர்கள் இந்தியாவிலே இருக்கிற கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த நேரத்திலே நான் நினைவு கூற விரும்புகிறேன். அதன் பிறகு மாநிலங்களுக்கு உரிமை என்று வருகிற போது 67 ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு
Arvati onbadale doctor Kalanga Rajamannar kuda arikai mumanindu peraga adai sattamandrathile 74 ile nerivettinargal. Merku vangalathile irundha Jyothiba Sakshi avargal 77 ஆம் ஆண்டு அங்கே மாநில உரிமைகளுக்கான கொள்கொடுத்து தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். 83 ஆம் ஆண்டு ஸ்ரீநகரிலே கூடிய மத்திய மாநில அரசுகளுடைய கட்சிகள் எல்லாம் கூடி அங்கே தீர்மானத்தை நிறைவேற்றிதான் பின்னால் சர்க்காரியா கமிஷன் அமைக்க வேண்டிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டது. இப்படி மாநில உரிமைகளுக்காக, மொழி உரிமைக்காக, தேசிய இனங்கள் நம்முடைய மொழி பண்பாடு கலாச்சாரத்தை பாதுகாக்கிற நடைபெற்ற நீண்ட நெடிய போராட்டத்தை ஒரு வரியிலே ஒரே நாடு என்று ஆக்குவதன் மூலம், ஒரே நாடு ஒரே மொழி என்று ஆக்குவதன் மூலம் அனைத்து வரலாற்றையும் மாற்றி எழுத அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இவைகளையெல்லாம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கடைசியாக சில கோரிக்கைகளையும் நான் வற்புறுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இன்றைக்கு தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய அளவிலே மத்திய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மதுரையிலே அடிக்கல் நாட்டிய எய்ம்ஸ் மருத்துவமனை அடிக்கல்லோடு நிற்கிறது. பல ரயில்வே திட்டங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது. ஒரு பைசா கூட மாநிலத்துக்கு ஒதுக்கப்படவில்லை. எனவே எய்ம்ஸை கட்டி முடிக்க வேண்டும், மாநிலத்திலே கிடப்பிலே போட்டிருக்கிற திட்டங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையும் இங்கே நாங்கள் நிறைவேற்ற விரும்புகிறோம். ஆளுநர்களை பற்றி அனைவரும் பேசினார்கள். மரியாதைக்குரிய திருச்சி சிவா அவர்களும் சொன்னார்கள். ஆளுநர் ரவி அவர்களை பார்த்து நான் கேட்க விரும்புவதெல்லாம், இன்றைக்கு மோடி ஆட்சி இருக்கிறது என்கிற தைரியத்திலே அவர் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் இந்த தீர்மான மாநாட்டின் மாபெரும் மாநாட்டின் மூலமாக சுட்டிக்காட்ட விரும்புவதெல்லாம், ஆளுநர் ரவி அவர்கள் ஒரு என்ன சொன்னாலும் அவர் திருத்திக் கொள்ள மாட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் RSS பள்ளிக்கூடத்தினுடைய அடிப்படை தொண்டர், பிஜேபியினுடைய ஒரு வாரிசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறவர். எனவே இந்த மாபெரும் மாநாட்டிலே முக்கியமான தீர்மானமாக ஆளுநர் ரவியை மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்துவதோடு, ஒருவேளை நீங்கள் திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் உங்களை திரும்ப பெற வைப்பதற்கான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்போம் என்பதையும் இந்த நேரத்திலே சுட்டிக்கா தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போல இன்றைக்கு அமைச்சர்கள் மீது அமலாக்கத்துறை போன்ற விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். எதிர்கட்சிகளை முடமாக்க வேண்டும், உருவாகியிருக்கிற தேசிய இந்தியா என்கிற கூட்டணியை முடமாக்குவதற்கு இப்படி அமலாக்கத்துறையை ஏவிட்டிருக்கிறார்கள். மிக அதிவேகமாக வறந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு ரயில் என்ஜின் வந்து ரயில் வந்து கொண்டிருக்கிறது. தண்டவாளத்திலே படுத்துக் கொண்டிருக்கிற ஓனான் அதை தலையை ஆட்டி பார்த்து விடுகிறேன் ஒரு கை என்று சொல்லுவதை போல அமலாக்கத்துறையை வைத்து நீங்கள் மிரட்டலாம் என்று நினைக்கிறீர்கள். சீப்பை ஒழித்து விட்டால் கல்யாணத்தையே நிறுத்திவிடலாம் என்று கற்பனை கண்ட ஒரு முட்டாளுக்கும் உங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லை என்பதைத்தான் இந்த நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே இவைகளையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் இப்படி பல்வேறு கோரிக்கைகளை மொழி அடிப்படையில், மொழி சம்பந்தமா மொழி பிரச்சனை, அதே போன்று நேட்டு பிரச்சனை, இன்றைக்கு இந்தி திணிப்பு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை இந்த தீர்மானத்திலே நாங்கள் வடித்தெடுத்திருக்கிறோம் என்பதை சொல்வது மட்டுமல்ல, இன்றைக்கு கூட்டுறவு, மின்சாரம், விவசாயம், தொழிலாளர் போன்றிருக்கிற மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பல்வேறு துறைகளை அனைத்திலேயும் சட்டத்தை அவர்கள் நிறைவேற்றி இன்றைக்கு மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிற காரியத்தை செய்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட வருகிற நாடாளுமன்றத்தில் கூட்டுறவு துறையை கைப்பற்றுவதற்கான தீர்மானத்தை, சட்ட திருத்தத்தை முன்மொழிய போகிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை எல்லாம் நிறைவேற்றக்கூடாது என்று வலியுறுத்துகிற தீர்மானமாக இந்த தீர்மானங்களை நான் முன்மொழிவதோடு, கடைசியாக நான் சொல்ல விரும்புவதெல்லாம், இந்த தீர்மானங்கள் வெறும் தீர்மானங்களாக மட்டும் இருக்காது. நான் மோடிக்கு சொல்லிக் கொள்வதெல்லாம், அமித்ஷா உள்ளிட்ட அவர்களுக்கு மட்டுமல்ல, இங்கே இருக்கிற அண்ணாமலை நடைபயணம் துவக்கப் போகிறாராம். எவ்வளவு பெரிய கேலி கூத்து, இந்த நாட்டையே நாசகரப்படுத்துகிற அண்ணாமலை கூட்டம் இங்கே நடைபயணம் நடத்த போகிறது. அதை துவக்கி வைப்பதற்கு அமித்ஷா வருகிறார், அதற்கு நிறைவேறு ஆற்றுவதற்கு மோடி வருகிறார். அண்ணாமலையினுடைய நடைபயணத்துக்கு
வெஞ்சாமரம் பிசிகர் வெஞ்சாமரம் பிசிகர் பணியிலே எடப்பாடி பழனிசாமி ஈடுபட போகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், நீங்கள் நடத்துங்கள், நடைபயணத்தை நடத்துங்கள், பாத யாத்திரை நடத்துங்கள். ஏனென்றால் 2024 நோக்கி நீங்கள் நடைபெறுகிற அந்த யாத்திரை என்பது உங்களுடைய இறுதி யாத்திரையாகத்தான் அமையப் போகிறது என்பதை இந்த நாடே பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே அண்ணாமலை கூட்டத்திற்கு படிப்பினை கொடுக்க போட்ட வேண்டிய கடமை நமக்கு முன்னால் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிறைவேற்றுகிற இந்த தீர்மானங்கள், இது எங்களுடைய கோரிக்கை, எங்களுடைய தீர்மானங்கள் மட்டுமல்ல, மேடையிலே இருக்கிற எல்லா கட்சிகளும் இல்ல, யாருக்கும் மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஏதோ அண்ணாமலைக்கு ஒரு கருத்து, எடப்பாடிக்கு ஒரு கருத்து போன்ற அல்ல. ஊழலை ஒழிப்பேன் என்று அண்ணாமலை பேசுவார், ஆனால் ஊழல் குற்றச்சாட்டிலே தண்டனைப்பட்டவர்களோடுதான் அவர் கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பார். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் அல்ல இந்த மேடையிலே இருக்கிற நாங்கள். மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் வேண்டும், இந்தி மொழியை திணிக்க கூடாது, மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற அனைத்து கருத்துக்களையும் மேடையிலே ஒன்றுபட்டு பேசுவது மட்டுமல்ல, கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு இருக்கிற இயக்கங்களை கொண்டிருக்கிற கூட்டணி தான் இந்த கூட்டணி என்பதை இந்த நேரத்திலே எடுத்து சொல்லி, வரக்கூடிய காலத்தில் மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய, மக்களுடைய நலனுக்கு சாவுமணி அடிக்க இருக்கிற, சாவுமணி அடிக்க நினைக்கிற மோடி ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம், பாஜக கூட்டத்துக்கு அவருடைய இறுதி பயணத்தை அனுப்பி வைப்போம், RSS என்கிற மதவெறி கூட்டத்திற்கு அவருடைய இறுதி பயணத்தை நிறைவு செய்கிற அந்த பணியிலே நம்மை நாம் இணைத்துக் கொள்வோம் என்று இந்த நேரத்திலே கூறி, இந்த தீர்மானங்களை நாம் ஏற்று நிறைவேற்ற வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.